கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800 மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 100,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட 1 பேசலாமா? ஜெனிட்டா பெனிட்டான்னு 2 பேர் இருந்தாங்க. அப்போ ஜெனிட்டா கையில் ஒரு ஆப்பிள் இருந்துச்சா. அவள் அதை சாப்பிட்டு பார்த்துட்டுச்சா, இந்த ஆப்பிள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குன்னு சொன்னாலாம். அண்ணே பெனிட்டா அப்படி பார்த்துட்டு 2 பேர் திருப்பி நடக்க ஆரம்பித்தாங்களாம். திருப்பி ஜெனிட்டா அவள் கையில் இருந்த ஆப்பிளை ஒரு கடி கடிச்சிட்டு, ச்சே இந்த மாதிரி ஒரு ஆப்பிளை நான் சாப்பிட்டதே இல்லையே, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குன்னு சொன்னாலாம். அண்ணே பெனிட்டா அப்படி பார்த்துட்டு, நீ மட்டும் சாப்பிட்டா அது எனக்கு எப்படி தெரியும், எனக்கும் கொஞ்சம் கொடுன்னா படிச்சியா? சாப்பாடு நம்ம உடல் ஆரோக்கியம் தர உணவு, ஆனா பைபிள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான உணவு. சாப்பிடாட்டினா உடல் ஆரோக்கியம் தான் குறையும். உடல் ஆரோக்கியம் குறைஞ்சாலும் நம்ம பரலோகத்துக்கு போயிடுறோம். ஆனால் பைபிள் வாசிக்கிறேன்னா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான உணவு குறைஞ்சிரும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான உணவு குறைஞ்சிட்டா நம்ம நரகத்துக்கு தான் போவோம். ஓகே, நீங்களும் காலையில் எழுந்திரிச்சு மறக்காமல் பைபிள் வாசிக்க சொல்லுங்களா. ஓகே பாய். பாவிகள் நீதிமய சபையிலும் நிலைப்பதில்லை. உண்மை என் முழு இதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். சங்கீதம் 138:1-3. பூரண அல்லகுள்ளவரே என் இயேசுவே, பூரண அல்லகுள்ளவரே, பூரண அல்லகுள்ளவரே என் இயேசுவே, பூரண அல்லகுள்ளவரே. சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமே, 10,000 பேரிடும் சிறந்த நேசரே, போற்றுவேன் வணங்குவேன் துதி பாடி மகிழுவேன். பூரண அல்லகுள்ளவரே என் இயேசுவே, பூரண அல்லகுள்ளவரே. மனுக்குலையில்
பூரண அழகுள்ளவரே என் இயேசுவே, பூரண அழகுள்ளவரே. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படுங்கள். இது நியாயம். எபேசியர் 6:1. ஆகாலையில் கர்த்தராலயத்தில் நிற்கும் கர்த்தருடைய நீங்கள் எல்லாரும் கத்து சுத்திங்கள். உங்கள் கைகளை பசுத்த சத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிற கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். சங்கீதம் 136. ஆமென், ஆமென். பானபாத்திரக்காரன் சொப்பனத்தில் அடுத்த ஆண்டவர் சொல்கிறார், 3 நாளில் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும்ப்பா. மோசஸ் அவன் ஊழியத்துக்கு வரமாட்டேங்கிறான். ஆண்டவர் அவனை போய், வாடா, நான் உன்னை அனுப்ப விரும்புகிறேன், உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன்னு சொல்கிறார். இந்த ஜனங்கள் என்னை நம்ப மாட்டாங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு சண்டே கிளாஸ் எடுக்கிறாரு பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சி பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய அன்பின் வாழ்த்துக்கள். எனக்காக ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இன்னும் எங்களை வல்லமையோடு கூட எடுத்து பயன்படுத்துகிறார். ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்குகிறார். தொடர்ந்து நீங்கள் இன்னும் உங்களுடைய ஜெபம் அதிகமாக எங்களுக்கு தேவை. மாதந்தோறும் எங்களுடைய ஊழியத்துடைய தேவைகள் இன்னும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அநேக ஜெபிக்கிறவர்கள், ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களும் தேவை, ஊழியக்காரர்களை தாங்குகிற மிஸ்டரிகளும் தேவை. குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய மிஸ்டரிகளை 3 நாட்கள் இங்கு வர வைக்கிறோம். அவர்களுக்கு அன்று முறையான வேதாகம பயிற்சி கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில் பைபிள் செய்திகளெல்லாம் சொல்லிக் கொடுத்த பின்பாக மதியானத்துக்கு மேலே அவங்களெல்லாம் 12 குழுக்களாக பிரித்து கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்கும்படி அனுப்பி வைக்கிறோம். இதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பிரசங்கம் பண்ணணும், எப்படி தற்பிரசங்கம் பண்ணணும், எப்படி பிசாசுகள் படியில் உள்ளவங்களை விடுதலையாக்குறதுக்கு ஜெபிக்கணும், வியாதியஸ்தர்களுக்கு எப்படி ஜெபிக்கணும் எல்லாம் கற்றுக்கொள்கிறார்கள். சிறுவர் ஊழி எப்படி செய்வது என்று கற்றுக்கொள்கிறார்கள். அதன் மூலியமாக 1000 கிராமங்களாவது சுவிசேஷத்தை புதிதாக கேட்கிறார்கள். அல்லேலூயா. 1000 கிராமங்களுக்கு புதுசாக ஆண்டவருடைய அன்பு அறிவிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். இந்த காலங்களில் ஆலயமில்லாத கிராமங்களுக்கு சென்று மிஸ்டரி பணிகள் செய்வதற்கு ஆட்கள் குறைவு தான். ஒருவேளை நீங்கள் ஜெபியுங்கள், ஆண்டவர் அப்படிப்பட்ட பாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ 1000 கிராமம் மாதம் மாதம் சுவிசேஷ அறிவிக்கணும்னா 100,000 சுவிசேஷ கைப்பிரதிகளை எங்களுக்கு தேவை. ஆமென். பாருங்கள், அதற்குரிய தேவைகள் சந்திக்கப்படும். ஜெபியுங்கள். ஒரு கைப்பிரதி பிரிண்ட் பண்ணுவதற்கு 1 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 100,000 கைப்பிரதிக்கு 100,000 ரூபாய் பண தேவைகள் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சுவிசேஷ ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் கொடுக்கறவங்க நிறைய எழுமணுங்க. எங்களுக்கும் கட்டிடங்கள் தேவை இருக்குது. மிஸ்டரிகளெல்லாம் தங்கி பயிற்சி பெறுவதற்கென்று 60 மிஸ்டரி வீடுகள் எங்களுக்கு தேவை இருக்கிறது. அல்லேலூயா. சூனமியால் எலிசாவிற்கு கொடுத்தது போல இன்றைக்கும் அநேக ஊழியர்கள் தங்கி பயிற்சி பெறுவதற்கென்று மிஸ்டரி வீடு எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. ஒரு வீடு கட்டுவதற்கு 2 லட்சம் ரூபாய்கள் பாருங்கள். 2 லட்சம் ரூபாய் கொடுக்குற 60 பேர்கள் வேண்டும் என்று நீங்கள் ஜெபியுங்கள். அல்லேலூயா. கட்டிடங்களும் தேவை தான், ஆனால் அதை காட்டிலும் அதை அறிவிக்கிற ஊழியக்காரர்கள் மிகவும் தேவை. அந்த ஊழியக்காரர்களை கொண்டு சுவிசேஷம் அறிவிக்கப்படாத கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிப்பது மிகவும் தேவை. இதற்கெல்லாம் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் ஆண்டவரோடு கூட உங்களோடு கூட பேசும்படி நான் ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு காரியத்தில் உள்ள சத்தியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்கள், ஆண்டவர் ஒவ்வொரு செய்தி நீங்கள் கேட்கும்போது
ஒரு ஸ்டெப்பாவது ஆண்டவரிடத்தில் கெட்டி சேரணுங்க. செய்தி என்பது பக்தி விருத்திக்கு ஏதுவாக உங்களை நடத்துகிறதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி காண்பித்த வேத பகுதியில் நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 40 உள்ள ரெண்டு சொப்பனக்காரர்களை உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த செய்தியை கேட்குற நாம் எல்லோரும் கனவு கண்டுகிட்டே இருக்கிறோம். அது நிறைய கனவுகள் நிறைவேறுதா நிறைவேறலையான்னு தெரில. மாம்சத்தின்படி கனவுகள் நிறைய இருக்குது. தொல்லையின் திரட்சியினாலே சொப்பனங்களும் கனவுகளும் வருவது உண்டு. ஆனால் ஆண்டவர் ஒரு சிலரோடு கூட தம்முடைய இருதயத்தில் இருக்கிற சித்தத்தை அவரோடு கூட பேசுகிறார். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு ஆண்டவருடைய வேத வசனங்கள் யாருக்கெல்லாம் தெரியலையோ, ஒருவேளை ஜெபிக்கிறதுல நீங்கள் குறைவாக இருக்கிறீங்க, பைபிள் வாசிக்கிறதுல குறைவாக இருக்கிறீங்க, அவங்கள்ட்ட கட்டாயம் ஆண்டு பேசிதான் ஆகணும்னு சொன்னால் சொப்பனங்கள் தருவது உண்டு. அல்லேலூயா. ஒருவேளை மிகுந்த நெருக்கத்து மித்தமாக ரொம்ப களைப்பாக இருக்கிறோம், ஆண்டர் கட்டாயமாக ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட பேசிதான் ஆகணும்னு சொன்னால் சொப்பனங்களை ஆண்டர் உங்களுக்கு காண்பித்து உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி நிறைய சொப்பனம் மட்டும் பார்த்துக்கிட்டே நிறைய விசுவாசிகள் இருக்காங்க. அது ஆரம்ப காலங்களில் அப்படி இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருக்குள் வளர வளர நான் சொப்பனம் மட்டும்தான் பார்ப்பேன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை கொஞ்சம் சோதிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபிக்கும்போது தரிசன கண்களை திறந்து பேசுகிறார். வேத வசனங்களோடு கூட பேசுவது மிகவும் நல்லது அப்படி நீங்கள் ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய சத்தமும் உங்கள் காதுகளில் கேட்டு அவர் பேசலாம். அல்லேலூயா. ஆண்டு பேசுவதற்கு அநேக காரியங்கள் அநேக வழிகள் இருக்கிறது. ஆனால் நிறைய புது சரட்சிக்கப்பட்ட வருகிற தம்பிமார்கள் தங்கச்சிமார்கிட்ட நான் சொல்லி கொடுக்குறேன், ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அமேன். அல்லேலூயா. இப்போ நான் அடிக்கடி உதாரணம் சொல்லுவேன், என்னுடைய மனைவியுடைய செல்ஃபோனும் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. அவள் இரவில் இன்னொரு ஃபோன் இன்னொருத்தங்கிட்ட வாங்கி என்கிட்ட ஃபோன் பண்ணுறா. அவள் ஃபோன் பண்ணும்போது ஊழியங்கள்லாம் முடிஞ்சிருச்சா, நீங்கள் எப்போ எங்கள் வீட்டுக்கு வருவீங்க, சாப்பிட்டு வருவீங்களா, சாப்பிடாமல் வருவீங்களா, இப்படி என்கிட்ட ஃபோனில் தொடர்பு கொள்கிறா, ஏதோ பேசுகிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ என் மனைவி ஃபோன்லேருந்து பேசுகிறாங்கன்னா என் மனுடைய ஃபோட்டோ வச்சுருப்போம், அவங்க என் ஒய்ஃப் தான் பேசுகிறாங்கன்னு சொல்லி நல்லா பேசலாம். திடீர்னு சொல்லி இன்னொரு ஃபோன்லேருந்து பேசுகிறதுனால, ஐயோ சிஸ்டர் உங்கள் குரல் எங்கேயும் கேட்டாப்பில் இருக்குது, நீங்கள் யாருன்னே தெரில அப்படி சொல்ல முடியுமா, செருப்படி தான் உள்ளோம், சண்டை வந்துடும் பாருங்க. என் ஒய்ஃபுடைய குரல் எனக்கு பரிச்சயமாக தெரியுங்க. ஏன் என்னுடைய ஒய்ஃப் குரல் எனக்கு தெரியுது, எனக்கு 3 பிள்ளைகள், ஒரு பையன் இருக்கிறான், நான் வளர்க்குற அநேக தாய் தகப்பன்ற பிள்ளைகள் இருக்கிறாங்க, என்னுடைய லீடர்ஸ் இருக்கிறாங்க, மிஸ்டரிகள் இருக்காங்க, என் கூட யாரெல்லாம் நேரம் செலவிடுறாங்களோ அவங்களுடைய குரல் எல்லாம் எனக்கு தெரிகிறது. நான் உங்களை கண்டுபிடிச்சிருவேன், இது யாருடைய குரல் என்று கண்டுபிடிச்சிருவேன். அதுபோல தான் ஏசப்பாவுடைய சமூகத்தில் நிறைய நேரம் நான் காத்திருக்கிறேன்னா ஏசப்பா என் கூட பேசுவார், அவருடைய குரல் எனக்கு பரிச்சயம், என்னோடு கூட பேசுவார். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்குற சகோதரனே சகோதரியே, நீங்கள் முதல்ல எது தெரியுமா ஆசைப்படணும், வீடு கட்டணும், வேலை கிடைக்கணும், பணம் சம்பாதிக்கணும், இதெல்லாம் நல்லதுதான், இப்படிப்பட்ட விருப்பங்கள் இருக்கிறது நல்லதை. முதல்ல உங்கள் விருப்பம் என்ன தெரியுமா இருக்கணும், ஆண்டவரே நீங்கள் பேசுறது எனக்கு புரியணும், நான் கேட்கணும், எனக்கு சொல்லி கொடுங்க, சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணுங்க. அல்லேலூயா. அவர் பேசுகிற ஆண்டவர். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் பேசுவதற்கு நிறைய முறைகளை பின்பற்றுகிறார். பார்வோனுக்கும் சொப்பனம் கொடுப்பார், ஏன்னா அவனுக்கு வசனங்கள் தெரியாதுல்ல, ஆண்டுடைய பிள்ளை இல்லை இல்லை, அந்த சொப்பனத்துக்கு அர்த்தமும் பார்வோனுக்கு தெரியாது. அது அர்த்தம் சொல்கிறதுக்கு யோசிப்புகள் வேணும். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யோசிப்புகள் கட்டாயம் தேவை இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், இங்கே இருக்கிற சிறைவாசிகள் யோசிப்புடைய ஃப்ரெண்ட்ஸுகள் அவங்களுக்கு ரெண்டு பேர் ரெண்டு விதமான சொப்பனங்களை பார்க்குறாங்க. ஆமேன். பாருங்களேன், எனக்கு இந்த யோசிப்பு ரொம்ப பிடிக்குங்க. அவன் பாருங்கள் சிறையிருப்பில் இருந்தாலும் மற்றவங்களுடைய முகம் சோர்வாக இருந்தவுடனே கண்டுபிடிக்கிறான் பாருங்கள், விசாரிக்கிறான் பாருங்கள். இந்த யோசிப்பு போல் இருக்கிற அப்படிப்பட்ட அந்த கனிகள் அன்பு தமிழ்நாட்டு கிறிஸ்தவங்க இந்திய கிறிஸ்தவங்களுக்கு எல்லாம் வந்துச்சுன்னா உலகத்தில் பெரிய ஒரு எழுப்புதல் வந்துருங்க. அல்லேலூயா. முகத்தை ரீட் பண்ணுறான் பாருங்க. முன்னே எப்போதும் இவருடைய முகம் இல்லை, கொஞ்சம் சோர்வாக இருக்கான், கொஞ்சம் கவலையாக இருக்கான், நம்ம என்னென்னு விசாரிக்கட்டும், ஏன்பா அப்படி இருக்கேன்னு சொல்லி யோசிப்பு விசாரிக்கும் போது தான் அவங்களுடைய ரெண்டு சொப்பனங்களையும் அவங்க சொல்கிறாங்க பாருங்க.
அல்லேலூயா. இப்போ இதில் முதல் சொப்பனம் ஒருத்தர் சொல்கிறான், அந்த பானபாத்திரக்காரன் தலைவன் அவனுடைய சொப்பனத்தை விளக்குறான். அதிகாம 40:9 பார்த்தீங்கன்னா, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதா இருந்தது. அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் கொலைகள் பழுத்த பழங்களாக இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, இவன் சொப்பனத்தை விளக்குறான். பார்வோனுடைய பாத்திரம் என் கையில இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். இவன் தன்னுடைய சொப்பனத்தை விளக்குறான். பாருங்க, முதல் மனிதன் விளக்குறான். அப்பொழுது யோசிப்பு அதற்கான அர்த்தத்தை ஆண்டவரை துணை கொண்டு கிருபையினாலே சொல்லி கொடுக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையில் நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையில் கொடுப்பாய். அல்லேலூயா. இதுதான் அர்த்தம் என்று சொல்லுகிறார். என்ன சந்தோஷம் பாருங்க. ஆண்டவர் தான் செய்ய போகிற காரியத்தை குறித்து அந்த பானபாத்திரக்காரனாய சிறைவாசி இடத்திலே ஆண்டர் விளக்கி சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னும் 3 நாளைக்குள்ள நீ மறுபடியும் உன் நிலையில் நிறுத்தப்படுவாய். ஆமென். அல்லேலூயா. ஸ்டில் 3 days தான். நீ இழந்தது எதை இழந்தையோ அது மறுபடியும் உன் கையில் கொடுக்கப்படும். பாருங்க, ஆண்டருடைய வல்லமையில் பாருங்க, எவ்வளவு பெரிய வல்லமை. அருமையான சகோதரே சகோதரி, இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் என் ஆண்டவரால் எப்படிப்பட்ட அற்புதத்தையும் செய்ய முடியும். ஆமென். மோசஸ் பாருங்க, என்னாகமும் 11 இஸ்ரவேல் ஜனங்கள் கறி வேணும்னு சொல்லி அவங்க அழுறாங்க. மோசஸ்ட்ட முறுமுறுக்கிறாங்க, திரும்ப திரும்ப அழுறாங்க. மோசஸ் போய் ஆண்டவரிடத்தில் கேட்டால் 1 இல்லை, 2 இல்லை, 5 இல்லை, 10 ஒரு மாத அளவும் நீங்கள் கறி சாப்பிடுவீங்கன்னு சொல்கிறாரு. இது எப்படி ஆகும் பாருங்க. சமுத்திரத்தின் மச்சங்கள் எல்லாத்தையும், ஆடு மாடுகள் எல்லாத்தையும், அது போதுமா அப்படின்னு கேள்வி கேட்குறான். ஆண்டு பாருங்க, ஒரு காற்று அனுப்புகிறாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சம்பவங்களில் அது ஒன்று. ஒரே ஒரு காற்று, ஒரு கீழ்காற்று அனுப்புகிறாரு பாருங்க. அல்லேலூயா. அவ்வளோதாங்க, காடுகளில் குமிச்சிடுறாரு, குமிச்சிடுறாரு. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும்னா ஒரு காற்று போதும். இங்கு பானபாத்திரக்காரன் சொப்பனத்தில் அடுத்த ஆண்டவர் சொல்கிறார், 3 உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும்ப்பா. நீ இழந்தவிகள் உனக்கு திரும்ப கிடைக்கப்படும். உன் நிலையிலே மறுபடி நிறுத்தப்படுவாய். நீ ராஜ அரண்மனையில் இருப்பாய். என் ஆண்டவர் உன் தலைகளை உயர்த்துவார். 1-3 days. அல்லேலூயா. நான் அடிக்கடி மோசஸ் அவன் ஊழியத்துக்கு வரமாட்டேங்கிறான். ஆண்டவர் அவனை போய், வாடா, நான் உன்னை அனுப்ப விரும்புகிறேன், உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. என்ன, இந்த ஜனங்கள் என்னை நம்ப மாட்டாங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு சண்டே கிளாஸ் எடுக்கிறாரு பாருங்க. அதில் உன் கையை நீட்டுறாங்கிறார். நீட்டின உடனே குஷ்டம் வந்துடுது பாருங்க. ஐயோ, போ, பயப்படுறான். இப்போ நீங்கள் எல்லாம் கையை நீட்டுங்களேன், உங்கள் நீட்டின கையில் ஒரு சின்ன ஒரு வியாதி வரட்டுமா? பயப்படாதீங்க, நல்லா ஞாபகம். அவர் சித்தம் இல்லாமல் உங்கள் சரீரத்தில் ஒரு பலகீனம், ஒரு வியாதி வராதுங்க. மோசஸ் கையை நீட்டினோடனே வியாதி வருது. கையை மடக்க சொல்லார், 1 அந்த வியாதி சுகமாயிருதுங்க. அல்லேலூயா. பாருங்க, இந்த சொப்பனத்தில் எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுங்க. 3 உன் தலையை நான் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. என்ன ஆசீர்வாதமான நற்செய்தி பாருங்க. இந்த செய்தியை கேட்கிற சகோதரன் சகோதரியே, எப்படிப்பட்ட ஒருவேளை துக்கத்தோடு, வருத்தத்தோடு, இழப்புகளோடு இந்த வார்த்தைகளை கேட்கிறாயா? நீ ஆண்டவரை சார்ந்து கொள்வாயானால் என் ஆண்டவர் உன் சிறையிருப்பை மாற்றுவார். உன் தலையை மறுபடியுமாக உயர்த்துவார். நீ இழந்தவைகள் எல்லாம் இயேசு நாமத்தினால் திரும்ப உனக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. 1 30 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து தியானித்து பாருங்கள். அங்கு தாவீது, தாவீதோடு இருக்கிற எல்லா ஜனங்களுக்குரிய எல்லாம் எதிரிகளால், சத்துருக்குள்ள கொள்ளையிடப்பட்டு அவர்கள் போய்விடுகிறார்கள். தாவீது ஆண்டவிடத்திலே காத்திருக்கிறான். நான் அதை பின்தொடரவா வேண்டாமா என்று சொல்லி ஆண்டவிடத்தில் காத்திருந்த போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பின்தொடர்ந்து போ, தொடர்ந்து நீ போ, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். ஆமென்.
தாவீதோடு கூட ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி அவன் சத்ருக்களின் பிடியிலிருந்து இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிறான். ஆமையின் அருமையான இந்த செய்தி கேட்கிற சகோதரன் சகோதரியை, இன்றைக்கு ஆண்டவருடைய வல்லமை அறிந்து கொள். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஐயா, மாறாதவர் ஐயா. ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 7:1 வாசித்து பாருங்க. நாளைக்கு இந்நேரத்திலே ஆமென் ஒரு மரக்கால் கோதுமை, அங்கு பெரிய பஞ்சம் அங்கு வருகிறது, அங்கு தானிய பஞ்சம் இருக்கிறது, உணவு பஞ்சம் இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரனாய் எலிசாவை கொண்டு பேசுகிறார். நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பாருங்க, 24 மணி நேரத்தில் ஒரு அற்புதம் நடக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. சொன்னபடியே ஆண்டவர் அற்புதத்தை அவர் செய்கிறார். இந்த செய்தி கேட்கிற சகோதரிய சகோதரியை, இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். இனி அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என் கணவர் திருத்தவே முடியாது, என் பிள்ளைகள் ரட்சிப்பை இழந்துட்டாங்க, மறுபடியும் ஆண்டுக்குள்ளே வரவே முடியாது, இனி என்னுடைய வாழ்க்கையில் குழந்தையே பிறக்காது, என்னை இனி எனக்கு வேலையே கிடைக்காது, இனி எனக்கு திருமணமே ஆகாது. நீ நெகட்டிவ் எண்ணத்தோடு பேசுகிறீங்களா, அவிசுவாசத்தோடு வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? ஐயோ, அந்த பானபாத்திரக்காரன் சொப்பனக்காரன் போல என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிறையிருப்பில் நான் இருக்கிறேன் என்று வருத்தத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் நல்ல ஞாபகிச்சுக்கோங்க, நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. அவரால் என்ன செய்ய முடியும்? இப்போ உங்கள் மனசில் தியானிங்க ஐயா, அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவரால் மாற்ற முடியும் ஐயா. 3 நாளைக்குள்ளே ஆண்டவர் அவருடைய சிறையிருப்பை மாற்றி அவனை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துகிறார். சகோதரே சகோதரியே, நீ எந்த நிலையிலிருந்து கீழே விழுந்தாயோ அதே இடத்திலே உன்னை நிலைநிறுத்த போகிறார். ஆமென். அல்லேலூயா. என் ஆண்டவரால் முடியும் ஐயா, முடியும் ஐயா. அதைத்தான் இந்த சொப்பனத்து மூலியமாக ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். இந்த வசனத்தை, இந்த சம்பவத்தை நான் வாஸ்து பார்க்கும் போது ஆச்சரியமையா, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இழப்புகள் இருக்கிறது, குறைவுகள் இருக்கிறது, ஆனால் எங்கள் அப்பா என் கூட தானே இருக்கிறாரு, என்னை பார்த்து கொண்டே இருக்கிறாரு, அவருடைய கண்கள் என் மீது பட்டால் போதும் ஐயா, அவர் 3 நாளிலே காரியத்தை மாறுதலாய் முடிய செய்வார் ஐயா. அல்லேலூயா. அந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். நான் இந்த சம்பவத்தை வாசிக்கும் போதெல்லாம் நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, 3 நாளைக்குள்ள ஒரு உனக்கு என் ஆண்டவர் நீர் அற்புதம் செய்ய முடியுமானால் எனக்கும் நீர் செய்ய முடியும். ஆண்டவர் நினைச்சாருனா 24 மணி நேரம், நாளைக்கு இந்த செய்தியை கேட்குற நீங்கள் 24 மணி நேரத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும், நீ இங்கே விரும்புகிற சுகத்தை தர முடியும். ஏங்க 24 மணி நேரம், 1 நிமிஷம் போதுங்க. மோசஸ் கையை நீட்டின கையை மடக்கிறார், அவ்வளோதாங்க. 1 செகண்டில் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறதா? அன்றைக்கு 100 அதிபதி இயேசுவை வேலைக்காரனுக்காக அங்கு பார்க்க செல்கிறார். என் வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான், அவளுக்கு நீ ஜெபம் பண்ண வேண்டும், ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிறான். ஆண்டவர் சொல்ற, நான் உன் வீட்டுக்கு வர்றேன்ப்பாங்கிறார். 100 அதிபதி சொல்கிறான், நீங்கள் ஒன்றும் வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம், நீங்கள் என்ன லேசுப்பட்ட ஆண்டவராக, ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் போதும். ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவன் விசுவாசிக்கிற அந்த அற்புதத்தை செய்கிறார். சொன்ன அந்த நொடி பொழுதே அற்புதம் நடக்கிறது ஐயா. அல்லேலூயா. அருமையான தேவடி பிள்ளைகளை, எத்தனை விதமான பாடுகளோடு நிந்தைகளோடு இந்த வார்த்தைகளை கேட்கிறீங்களா? அந்த ஆண்டவர் இன்றைக்கு மாறாதவராக உன்னோடு கூட இருக்கிறார், உன் அருகிலின் இருக்கிறார். உங்கள் மத்தியில் பேசுகிற எனக்கு அந்த அற்புதத்தை என் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். 6 மாதத்தில் நீங்கள் செத்து போயிருவேன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க, ஆனால் 5 நிமிஷம் ஏசப்பாட்டை நான் ஜெபம் பண்ணங்க. 1 வாரத்துக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு சர்ச்சுக்கு போவேன். நான் 3 மாதம் எல்லாம் ஏறி இறங்காத இடமே கிடையாது, சுகமே கிடையாது, ஒரு மாற்றம் இல்லை. கடைசி அந்த கிறிஸ்தவங்க சாமி என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்பேன்னு சர்ச்சுக்கு போனேன். 2 மணி நேரம் சர்ச்சில் நடக்குதா, சும்மா அவங்க பாடுற பாட்டை வேடிக்கை பார்ப்பேன், பண்ணுற பிரசங்கத்தை வேடிக்கை பார்ப்பேன், கடைசி ஜெபம் பண்ண சொல்லும்போது 1 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன், அவ்வளோதாங்க.
அஞ்சு வாரம் சர்ச்சு போய் அஞ்சு நிமிஷம் தான் ஏசப்பட்டு பேசுகிறேன். ஐந்து நிமிடத்தில் என் வாழ்க்கையை அவர் மாற்றிவிட்டார். மரணத்திற்கு பாத்திரப்பட்ட, டாக்டரால் கைவிடப்பட்ட என் சுகவீனத்தை வியாதி ஆண்டவர் சுகப்படுத்தினார் ஐந்து நிமிடத்தில் ஐயா. அல்லேலூயா. அருமையான இந்த செய்தி கேட்கிற சகோதரே சகோதரி, இந்த ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். உன் வாழ்க்கையின் ஆண்டவரால் மாற்ற முடியும். நாம் என்ன செய்யணும்? நம்ம சும்மா இருதயத்தை ஊட்டி ஜெபம்னா போதுங்க, ஜெபம்னா போதும். நீங்கள் உங்களுக்காக யாரோ ஜெபிக்கணும்னு சொல்லி நினைக்காதீங்க, உங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. பாருங்கள், பர்த்திமேய் என்கிற ஒரு மனுஷன் பிறவி குருடனாக இருக்கிறான், தெருவில் இருக்கிறான். அவனுக்காக யார் போதகர்கள் ஜெபிக்க முன் வரவில்லை, தீர்க்கதரிசிகள் யாரும் ஜெபிக்கலை, யாருமே சக குடும்பத்தார்கள் உதவி செய்யலை. அவன் தானாக இயேசுவை நம்புகிறான், தானாக இயேசுவை விசுவாசிக்கிறான், தெருவிலிருந்து சத்தமிட்டு கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே இறங்கும் என்று சொல்லி சத்தமிடுகிறான். ஆண்டவர் கண்கள் அவன் மீது படுகிற, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபம் பண்ணுகிற ஜெபத்திற்கு உடனே பதில் தருகிறார். அன்னால் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறாள். அவள் ஒரு குமாரனை எனக்கு தருவீரானால் அதை உமக்கே தருவேன் என்று அழுது ஜெபிக்கிறாள். அவளுடைய ஜெபத்தின் நிமித்தமாக அவளுக்கு ஆண்டவர் பதில் தருகிறார். இந்த கணேசன் ஜெபித்தான், கணேசனுக்கு என் ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டார். ஆமேன். அல்லேலூயா. அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரே சகோதரி, நீ யாரையும் நீங்க பார்க்காதீங்க, உங்களுக்காக நீங்க தாங்க அழுது ஜெபிக்க முடியும். உங்களுக்காக இன்னொருவர் உங்க மேல அன்பு வச்சு அழுகிறவங்க இந்த உலகத்துல யாருங்க இருக்கா? ஏசப்பாவை தவிர இந்த உலகத்துல ஒருவரும் இல்லை. அருமையான சகோதரே சகோதரி, உன்னுடைய சிறையிருப்புகளை மாற்றுகிற என் ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு சொப்பனத்தின் மூலமாக பானபாத்திரக்காரனாக அவனோடு கூட பேசினார். மூன்று நாளைக்குள்ளே ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது என்றும் சொப்பனம் காண்பித்தார். அவன் பார்த்த சொப்பனத்தின்படியே ஆண்டவர் அவன் தலையை உயர்த்துகிறார். அவனை விடுதலையாக்கி அந்த ராஜ அரண்மனை ராஜாவின் சமூகத்தில் வீற்றிருக்க வைக்கிறார். அதாங்க இந்த ஆண்டவர். எளியவர்களை குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து ராஜாக்களின் மத்தியிலே உட்கார வைக்கிற தேவன். கணேசனுங்க என் பேர். என்ன குப்பையில் இருக்கிறவன், தெருவில் கிடக்கிற என்ன, ஏசப்பாவுடைய சமூகத்தில் அவருக்காக ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரனாக வைத்திருக்கிறாரே. நான் ஜெபித்து எத்தனை பேர்கள் சுகம் பெறுகிறார்கள். இந்த சின்ன கணேசன் சின்ன பையங்க, நான் ஜோமுன்னு ஏசப்பா எவ்வளோ பேரை சுகப்படுத்துகிறார், அற்புதங்களை செய்கிறார், தேவைகளை சந்திக்கிறார், என்னை கொண்டு இத்தனை பெரிய மிஸ்டரிகளை அனுப்பியிருக்கிறாரே. அந்த ஆண்டவர் தானே ஐயா உன்னோடு கூட பேசுகிறார், உன்னோடு கூட இருக்கிறார். நான் ஜெபித்து என்னை இவ்வளோ பெரிய ஊழியக்காரனை மாற்ற முடியுமானா? ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வாருங்க, உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்களேன். இப்போ கூட என் கூட சேர்ந்து ஒரு ஒரு நிமிஷமாவது இருதயத்தை ஊட்டி ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு உங்களுடைய காரியங்களிலே மாற்றத்தை கொடுப்பார், உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார், உங்கள் கண்ணீரை மாற்றுவார். அல்லேலூயா. எல்லா கண்களையும் மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோமே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, அவருடைய சிறையிருப்புகளை மாற்றுவீராக. சொப்பனம் கொடுத்து பானபாத்திர காரணனுடைய ஆண்டவரே சிறையிருப்பை மூன்று நாட்களே மாற்றுவேன் என்று சொல்லி அதே சொன்ன பிரகாரமாக மாற்றினீரே. ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரனாக நான் என்னோடு கூட சேர்ந்து இவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இவருடைய சிறையிருப்புகள் மாறுவதாக. ஒரு நிமிஷத்திலே மோசையுடைய கையில் இருக்கிற கஷ்டத்தை சுகப்படுத்தினரே. இந்த செய்தி கேட்கிறவர்கள் மீது உம்முடைய வல்லமை பொழுதை வருவதாக. கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக. இருதய வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக. குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். ஆண்டவரே, கர்த்தரிவுகள் இழந்தவைகள் எல்லாம் திரும்ப கிடைப்பதாக. ஷாகாமா சாலரப தூரிமையாக்கம் அந்துரை. ஆண்டவரே, ஆண்டவரே, இவர்கள் இழந்து எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வதற்கு உதவி செய்வீராக. வேலை கிடைப்பதாக, திருமண காரியத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக. கர்த்தர் அநேகரை சாட்சியாக நிறுத்துவீராக, நிறுத்துவீராக. ஆசீர்வதியும் இயேசு நாமத்தினால் பிதாவே, அமேன். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டியிருக்கும் என விசுவாசிக்கிறோம்.
நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ₹500,000 அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எலும்பு ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷினரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ₹2,00,000 கொடுத்து ஒரு மிஷினரி வீட்டை கட்டி கொடுப்போர் எலும்பு ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளர செய்ய ₹300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எலும்பு ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷினரிகளை மாதந்தோறும் ₹10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எலும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிபு மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எலும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷினரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ₹1,000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எலும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷினரி இயக்கம், தபால் பெட்டியன் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னையும் சாட்சியாக நிறுத்தின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். என் பேர் ஃபாத்திமா. எங்கள் திருநெல்வேலி மாவட்டம். நான் 3வது பிள்ளையாக நான் பிறந்தேன். நான் பிறக்கும் போது அசைவு இல்லாமல் பிறந்தேன். மருத்துவமனை கூட்டிகிட்டு போனாங்க. டாக்டர் சொன்னாங்க, இந்த பிள்ளை இறந்துரும், 2 ஊசி போட்டுட்டு நீங்கள் கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எங்கள் பெற்றோர் ரொம்ப அழுதாங்க. 2வது 1 மருத்துவமனை கூட்டிகிட்டு போனாங்க. அந்த டாக்டர் சரி பார்க்கலான்ட்டு பார்த்தாங்க. 3 நாள் கழித்து எனக்கு ஒரு அசைவு உண்டாச்சு. அப்போ எங்கள் அப்பா வேண்டிக்கொண்டாங்க, இந்த பிள்ளைக்கு நீங்கள் உயிர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஊழியத்துக்காக நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணாங்க. அதே போல் என்னுடைய வாழ்க்கை, நான் சிறு வயதில் வளரும் போதே எனக்கு சின்ன சின்ன பலவீனங்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் என்னைய கிருபையாக நடத்தினார். நான் +2 முடித்து 2 வருஷம் வீட்டில் தான் இருந்தேன். அப்போ ஆண்டர்கிட்ட ஏசப்பா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது ஆர்சி குடும்பத்து சர்ச்சைக்கு போகும்போது சிஸ்டர் சொல்லுவாங்க, நீ என் கூட வரையா சேவை செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது நான் வரேன் அப்படின்னு சொல்லி நானும் கான்வென்ட்டுக்கு போனேன். நிறைய காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு சூழ்நிலை காரணமாக திரும்பியும் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ, நம்ம அங்கே வந்து விட்டுட்டு வந்துட்டோமே, இப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நான் ஏசப்பட்ட கேட்டபோது உணர்த்தினார், நீ பைபிள் காலேஜ் படின்னு சொல்லி உணர்த்தினாங்க. அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு இடத்துங்களுக்காக நான் வேலைக்கு போனேன். வேலைக்கு போனோம்னு எனக்கு ஒரு சமாதானமே இல்லை. ஊழியத்துக்காக போயிட்டு நம்ம திரும்ப வந்துட்டோமே, நம்ம இன்னும் ஆண்டவருக்காக நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் இருந்து தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய காரியங்கள் இங்கே செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு இந்த வியம குறித்து நான் கேள்விப்பட்ட போது நான் இங்கே கூட ஊழிய செய்யணுன்னுக்காக நான் வரல, பார்த்துட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்தேன். இந்த அநேக காரியங்களும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் திருப்பி வீட்டுக்கு போயிட்டு திருப்பியும் என்னுடைய பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் இங்கே வந்தேன். வந்த பிறகு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. யார்ட்டையும் தைரியமாக பேசுகிற பழக்கம் இல்லை, பயப்படுவேன். ஆனால் இங்கே வியமுக்கு வந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டேன். அநேக சிறுவர்கள் மத்தியில் ஊழிய கிருபை செய்தார். குடும்பத்திலையும் ஆசீர்வாதம், அநேக ஆசீர்வாதங்கள் தேவன் கொடுத்தார். என்னையும் ஆசீர்வாதமா இது வரைக்கும் வைத்திருக்கிறார். இதில் பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருவரும் உங்களையும் செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல், அவமானப்படுத்துகிற மனதில்லாமல் அப்படின்னு இருக்குல்ல, ஆண்டவர் உங்களுடைய மனது என்னுடைய மனது அப்படி இருக்கணும்னு விரும்புகிறார். நம்ம கூட இருக்கிறவங்க தப்பு செஞ்சிருக்கலாம், சிலருடைய குறை நமக்கு தெரியலாம். ஆண்டவர் இந்த வசனத்திலிருந்து எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார், உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்,
அவங்கள பத்தி யார்ட்டையாவது பேசி குறை சொல்லி அற்பமா பேசி, இவனை பாத்தீங்களா இவ்வளவுதான், இவனுக்குலாம் அறிவு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துகிற ஒரு ஒரு ஹேபிட் நமக்கு ஒருவேளை இருந்துச்சுன்னா அப்படி ஈஸியா நம்ம பேசிடுவோம்னு சொன்னா இந்த வசனம் கற்றுக் கொடுக்குது, அதை விட்டு விடு. இப்படி நான் சொல்லும் போது ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உங்களுக்கு இருக்கா, யாரையாவது குறையா பேசுறீங்களா? உங்களை குறை சொல்வதற்காக மறுபடியும் இந்த பிரசங்கத்தை ஆண்டவர் கொடுக்கவில்லை, உங்களுடைய குறையை சரி செய்து கொள்ள. உங்களுடைய வாழ்க்கையில எப்படி யோசேப்பு நீதிமானா இருந்தாரோ அப்படி நீங்கள் நீதிமானா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அப்ப நமக்கு நம்ம ஜெபித்து நமக்குள்ள உருவாக்கி கொள்ள வேண்டிய முக்கியமான சுபாவம் என்ன? அவமானப்படுத்த மனதில்லாத இருக்கிற ஒரு இருதயம், இது ஆண்டவர் நமக்குள்ள இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். அல்லேலூயா. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? ஆன்ட்டி உங்களுக்கு இன்றைக்கி ஒரு புது பாட்டு சொல்லித்தர போகிறேன். எல்லோரும் நல்லா கவனிங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடலாம். நான் ஃபஸ்ட் ஆன்ட்டி பாடுறேன், அதுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஆக்ஷன் பார்க்கலாம். டக்கு டக்குன்னு டக்குன்னு டக்குன்னு, சிக்கு சிக்குன்னு சிக்குன்னு சிக்குன்னு, டக்கு டக்குன்னு டக்குன்னு டக்குன்னு, சிக்கு சிக்குன்னு சிக்குன்னு சிக்குன்னு, பிடிக்க வருவான் சாத்தான் ஒன்றை அழிக்க வருவான் சாத்தான், பிடிக்க வருவான் சாத்தான் ஒன்றை அழிக்க வருவான் சாத்தான். கேர்ஃபுல்லாக நீயும் இருந்திடு, பவர்ஃபுல்லாக நீயும் வாழ்ந்திடு. கேர்ஃபுல்லாக நீயும் இருந்திடு, பவர்ஃபுல்லாக நீயும் வாழ்ந்திடு. ஆடி போவான் சாத்தான் உன்னை விட்டு, ஓடி போவான் சாத்தான், ஆடி போவான் சாத்தான் உன்னை விட்டு ஓடி போவான் சாத்தான். இன்டர்நெட் செல்போனு சினிமா உண்மையான சந்தோஷம் தருமா? இன்டர்நெட் செல்போனு சினிமா உண்மையான சந்தோஷம் தருமா? இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திடு, மகிழ்ச்சியாக நீயும் வாழ்ந்திடு. இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திடு, மகிழ்ச்சியாக நீயும் வாழ்ந்திடு. டக்கு டக்குன்னு டக்குன்னு டக்குன்னு, சிக்கு சிக்குன்னு சிக்குன்னு சிக்குன்னு. என்ன குட்டீஸ், பாட்டு நல்லா இருந்துச்சா? இப்போ நம்ம ஆக்ஷன் பார்க்கலாமா? ஆக்ஷனுக்காக ரெண்டு அக்கா வர்றாங்க. டக்கு டக்குன்னு டக்குன்னு டக்குன்னு, சிக்கு சிக்குன்னு சிக்குன்னு சிக்குன்னு, டக்கு டக்குன்னு டக்குன்னு டக்குன்னு, சிக்கு சிக்குன்னு சிக்குன்னு சிக்குன்னு, பிடிக்க வருவான் சாத்தான் ஒன்றை அழிக்க வருவான் சாத்தான், பிடிக்க வருவான் சாத்தான் ஒன்றை அழிக்க வருவான் சாத்தான். கேர்ஃபுல்லாக நீயும் இருந்திடு, பவர்ஃபுல்லாக நீயும் வாழ்ந்திடு. கேர்ஃபுல்லாக நீயும் இருந்திடு, பவர்ஃபுல்லாக நீயும் வாழ்ந்திடு. ஆடி போவான் சாத்தான் உன்னை விட்டு ஓடி போவான் சாத்தான், ஆடி போவான் சாத்தான் உன்னை விட்டு ஓடி போவான் சாத்தான். இன்டர்நெட் செல்போனு சினிமா உண்மையான சந்தோஷம் தருமா? இன்டர்நெட் செல்போனு சினிமா உண்மையான சந்தோஷம் தருமா? இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திடு, மகிழ்ச்சியாக நீயும் வாழ்ந்திடு. இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திடு, மகிழ்ச்சியாக நீயும் வாழ்ந்திடு. டக்கு டக்குன்னு டக்குன்னு டக்குன்னு, சிக்கு சிக்குன்னு சிக்குன்னு சிக்குன்னு, டக்கு டக்குன்னு டக்குன்னு டக்குன்னு, சிக்கு சிக்குன்னு சிக்குன்னு சிக்குன்னு. என்ன குட்டீஸ் ஆக்ஷன் நல்லா பண்ணாங்களா? நீங்களும் அதே மாதிரி நல்லா பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. கிராம மிஷினர் இயக்கத்தின் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். 1979 டிசம்பர் மாதம் 19 ஹாரிசன்ற ஒரு ரிச்சான ஃபேமிலிக்கு பிறந்த குழந்தை தான் இவாலியன் பிராண்ட். இவங்க இங்கிலாண்டில் நெர்போன்ன்ற ஒரு சிறிய கிராமத்தில் தான் இருந்தாங்க. அந்த ஹாரிசன்ற தம்பதிங்க அவங்களோட 11 குழந்தைங்களையும் படிப்புலையும் தெய்வ பயத்துலேயும் மற்றவங்களுக்கு கொடுக்குறதுலையும் நன்றாக வளர்த்தாங்க. இவாலியன் பிராண்டுக்கு ஆர்ட் அண்ட் கலரிங் நல்லா வரும், அதுக்கப்புறம் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் நல்லா கொடுப்பாங்க. அதனால 1911 பேக் காஸ்ட்ன்ற ஒரு கிளப் மூலமா இந்தியா தமிழ்நாடு சென்னை மாவட்டத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் கத்துக்கிட்டாங்க. சேலம் மாவட்டம் நாமக்கல் இராச்சிபுரம் தாலுகா கொல்லிமலைக்குன்ற ஒரு மலைக்கு போனாங்க. அங்க கொல்லிமலையில இருக்கிற ஆதிவாசி மக்கள் நிறைய மூட நம்பிக்கையில இருந்தாங்க. இப்போ ஒரு குறி சொல்றவங்க வந்து அந்த குழந்தை பிறந்த டைம் சரியில்லைனா அந்த குழந்தைய தூக்கி போட்டுருவாங்களாம், இல்லைன்னா எரியின நெருப்புல அந்த குழந்தைய கொன்றுவாங்களாம். நிறைய மூட நம்பிக்கையில இருந்தாங்க அந்த நேரம். அதுக்கப்புறம் 1907 ஜெசிமான் பிராண்ட்ன்றவங்க அதே இங்கிலாண்ட்ல இருந்து
தமிழ்நாடு சென்னை வந்து தமிழ் கற்றுக்கிட்டாராம். அதுக்கப்புறம் அவரும் கொல்லிமலைக்கு தான் வந்து ஊழியம் பார்த்தாங்களாம். 1913 இவங்க ரெண்டு பேரும் மலை கீழே இருக்கிற அடிவாரத்தில் ஒரு சர்ச் இருந்துச்சாம், அங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். அவங்க கல்யாணம் பண்ணதோடய நேராக கொல்லிமலைக்கு தான் போனாங்களாம். அந்த மலை சுமார் கீழ்மட்டத்திலேருந்து 3700 அடி உயரமானதான், 6 மைல் நடந்தால் தான் அந்த மலைக்கே போக முடியுமா, அவ்வளோ உயரமானதான். அவங்க ட்ரெஸ்ஸை கூட மாற்றாமல் நேராக அந்த கொல்லிமலையில் அவங்க வச்சிருந்த குடிசைக்கு தான் போனாங்களாம். அங்கே அவங்க நிறைய ஊழியம் பார்த்தாங்களாம். ரெண்டு குழந்தைங்க பிறந்துச்சா, அவங்க பையன் பேர பால், அவங்க பொண்ணு பேர் காணி. அவங்க ரெண்டு பேரும் ஊழியம் பார்க்க வேண்டிய காரணத்தினால அவங்க செல்ல பிள்ளைங்களை இங்கிலாந்துக்கு அனுப்பி வச்சாங்களாம் படிக்கிறதுக்காக. அப்புறம் அவங்க ஊழியம் பார்த்தாங்களாம், நிறைய சர்ச்சஸ், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், அதுக்கப்புறம் அநாதை இல்லறம் கட்டினாங்களாம். 34 சதுரடி இடம் வாங்கி கொடுத்தாங்களாம் பத்திரத்தோடே. அதுக்கப்புறம் அவங்க தங்கி தங்கி ஊழியம் செய்ய வேண்டிய காரணத்தினால ஜெசிமேன் தங்கி தங்கி ஊழியம் செஞ்சாராம். அதனால மலேரியா காய்ச்சலால் அவர் தாக்கப்பட்டார். அதனால 1929 ஜூன் மாதம் 15ஆம் தேதி அவர் இறந்து போனாதான். அதனால இவாலியன் பிராண்ட் தனியாக ஊழியம் செய்ய முடியாதுன்னு காரணத்தால் அவங்களுக்கு சென்னையில் இடமாற்றம் பண்ணாங்களாம். அங்கே அவங்க 36 வருஷம் ஊழியம் பார்த்தாங்களாம். பெண்கள் மத்தியில் ஊழியம் பார்த்தாங்களாம், நிறையா சிறுவர் மத்தியில் ஊழியம் பார்த்தாங்களாம். அதனால அவங்க 36 வருஷம் ஓய்வு பெற்றதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னமும் கொல்லிமலையை பற்றின ஞாபகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சான். அதனால அவங்க திருப்பி கொல்லிமலைக்கு போனாங்களாம். கொல்லிமலைக்கு போய் அவங்க 66 வயசில் ஒரு குதிரையை வாங்கி அதில் சவாரி செஞ்சு அதில் ஊழியம் பார்த்தாங்களாம். அவங்க இளமை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அப்பையும் ஊழியம் பார்த்தாங்களாம். அதுக்கப்புறம் 1962 அங்கே ஒரு இடம் வாங்கி வீடு கட்டினாங்களாம். 1974 செப்டம்பர் 5ஆம் தேதி அவங்க மலையிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. சிகிச்சை பெற்றாங்க, திருப்பி வந்தாங்க. 1976 திருப்பியும் கீழே வந்தாங்களாம். அவங்க படுத்த படுக்கையே ஆனாங்களாம். 18ஆம் தேதி உயிரிழந்துட்டாங்க. பார்த்தீங்களா, இவாலியன் பிராண்ட் எவ்வளோ கஷ்டத்துலேயும் எவ்வளோ பாடுகளையும் அவங்க ஊழியம் செஞ்சுருக்காங்க. நம்மளையும் நம்மளை ஏசப்பாட்டை அர்ப்பணிப்போமா? ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஓகே, எப்பயுமே என்னது சந்தோஷமாக இருக்கணும். சரி, நம்ம ஒரு சின்ன கதை கற்றுக்கலாமா? ஒரு ஊரில் ஒரு அம்மா ஒரு அப்பா ரெண்டு பசங்க. அவங்க அப்பா வந்து ஒரு வேலை பார்த்துட்ருக்காங்க. என்ன வேலைன்னு தெரியுமா? வாத்து மேய்க்கிறவளை பார்த்துட்டு இருந்தாங்களாமா. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து என்னென்னா பண்ணை வச்சு மேய்ச்சிட்டு இருக்காங்க. மேய்ச்சிட்டு இருக்கும்போது யாருக்கு பொறுப்பை கொடுப்பாங்கன்னு தெரியுமா? மூத்த பையனுக்கு தான் பொறுப்பை கொடுப்பாங்களாமா. ஏன்னு ரெண்டாவது பையன் பொறுப்பு அது வந்து பொறுப்பை பார்த்துக்க மாட்டானாமா, மூத்த பையன் தான் பொறுப்பாக பார்த்துக்குவானாமா. அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா வந்து வெளியூருக்கு போகணும்னு ஆசைப்பட்றாரு, ஒரு வேலை விஷயமா போகணும். அதனால் என்னாச்சுன்னா அந்த அப்பா வந்து மகனுக்கு, மூத்த மகனுக்கு வந்து பொறுப்பை கொடுக்குறாரு. டேய் மகனே, வாடா வந்து இந்த மாதிரி வாத்தை பார்த்துக்கடா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் மகன் என்ன சொல்கிறான் தெரியுமா? முடியாதுப்பா, நான் வந்து கிரிக்கெட் விளாட போகணும், டென்னிஸ் விளாட போகணும் அப்படின்னு சொல்லி முடியாதுன்னு சொல்கிறான். ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்கிறார், ப்ளீஸ்ரா வாடா அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சிறாரு. கெஞ்சினவுடனே அவன் மகன் சொல்கிறான், சரிப்பா நான் ஏற்றுக்கிறேன்ப்பான்னு ஏற்றுக்கிட்டான். ஏற்றுக்கினவுடனே என்னாச்சுன்னா அவங்க மகன் வந்து டெய்லியும் பொறுப்பாக அந்த வார்த்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா ஒவ்வொரு நாளும் எழுந்திரிச்சு அதை பராமரிக்கிறான், ஸ்கூலுக்கும் போகிறான் பராமரிக்கிறான், அதேமாதிரி வீட்டுக்கு வரான் சாயந்தரம் வீட்டுக்கு வந்தானே பராமரிக்கிறான். பராமரிக்கிற செஞ்ச உடனே இவன் பரவாயில்ல, இவன் அவங்க தம்பியில் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான், பரவாயில்லையே அண்ணங்கிற நல்லா வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிகிட்டே இருக்கான். நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்னாச்சுன்னா நல்லா ஆனவுடனே அவங்க அண்ணங்கிற என்ன செய்கிறான் தெரியுமா? அன்றைக்கும் பார்த்து அவனுக்கு எக்ஸாமு, எக்ஸாம்னு அந்த வார்த்தை வந்து பராமரிக்கணும். அவனுக்கு எக்ஸாம் பார்க்குறதா வார்த்தை பராமரிக்கணும்னு தெரியல, வேகமாக வீட்டை விட்டு வெளியே வரான். வந்து வந்தோடனே அவன் என்ன செய்யணும் தெரியல, ஐயோ வார்த்தை வேற பராமரிக்கணும், டைம் வேற ஆச்சு அப்படின்ட்டு வார்த்தை மடமடமடன்னு இறக்கி விட்றான். இறக்கி விட்டோடனே அது மெதுவாக போகுது, மெதுவாக போயிட்டு திரும்பி கூண்டுக்கே பார்க்குறான். ஆனால் அந்த வார்த்தை என்ன அது மெதுவாக போகுது, மெதுவாக போனோடனே இவனுக்கு என்ன செய்ய பொறுமை பத்தலை, இவனுக்கு எக்ஸாம் டைம் வேறு ஓவர் ஆயிடுச்சு. ஆனால் ஒன்று என்னென்னா சீக்கிரமாக சீக்கிரமானு கேட்குறான். ஆனால் வாத்துக்கு ஒன்றுமே தெரியாது, இவன் படப்படமானு சீக்கிரமாக சீக்கிரமான்றான். எல்லா வாத்தும் போயிடுச்சு, ஒரே ஒரு வாத்து மட்டும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கு. நின்றுட்டு இருந்தோடனே சீக்கிரமாக சீக்கிரமானான். ஆனால் அந்த வாத்து சீக்கிரம் வரலை, வரலைன்னு சொன்னோடனே என்ன செய்கிறான், கம்பு எடுத்து போய் அதை அடிச்சிட்டான். அடிச்சோடனே இந்த வாத்து என்ன ஆயிடுச்சு, செத்துருச்சு. செத்த உடனே இவன் என்ன செய்கிறான், பயந்துட்டு என்ன செய்யன்னு தெரியலையே, அப்பாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவாரே, பக்கத்தில் பார்க்குறான், யாருமே இல்லை. வேகமாக அந்த வார்த்தை கொண்டு போய் வேகமாக போஸ்ட்டு வந்துட்டான் பக்கத்தில் போய். அவன் தம்பிக்கார நோட் பண்ணிகிட்டே இருக்கான். நோட் பண்ணோன்னு எங்கடா போனா அப்படின்றான். சொன்னோடனே இந்த மாதிரி பக்கத்தில் போயிட்டு வந்தேன்னு சொல்கிறான். மறுபடியும் கேட்குறேன், எங்கடா போயிட்டு வந்தேன் அப்படின்றான். பக்கத்தில் தான் நான் போனேன்னு சொன்னோடனே நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் எங்கே போனேன்னு அப்படின்னு சொன்னே கண்டுபிடிச்சிட்டயா? ஆமாண்டா, நான் வார்த்தை இந்த மாதிரி கொண்டுட்டேன், யாருக்கும் தெரியாமல் போஸ்ட்டு வந்தேன்னு சொல்லோடனே அவன் தம்பிக்கார மிரட்ட ஆரம்பிச்சிட்டான்.
மிரட்ட ஆரம்பிச்சோடனே என்னாச்சு தெரியுமா, போய் தண்ணி எடுத்துருவான்றான். ஏய் அப்படின்றா மிரட்டோன்னு அப்பாட சொல்லி அடி வாங்கி கொடுத்துருன்னு சொல்லி என்ன செய்வோம், ஒவ்வொரு நாளும் மிரட்டுறான். மிரட்டோடனே டெய்லியும் தண்ணி எடுத்துட்டு வாங்குறான், டீ எடுத்துட்டு வாங்குறான், சாப்பாடு எடுத்துட்டு வாங்குறான். ஆனால் அண்ணங்கனால ஒன்றும் பேச முடியல, மிரட்டிக்கிட்டே இருக்கான். இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு, அவங்க அப்பா வெளியூர்லேருந்து வந்துட்டார். வந்த உடனே அவனுக்கு என்ன பண்ணே தெரியல, முகநாளில் அவன் பயப்படுறான், அப்படியே வேர்த்து ஒழுகுது, வேர்த்து ஒழுகுன்னு பயப்படுறான். பயப்பட்டோடனே அப்பா பார்த்து என்ன சொல்கிறான், மகனை டீ என்னடா ஆச்சு, என் வார்த்தை பராமரிச்சாடா அப்படின்னு கேட்குறான். கேட்டவுடனே அந்த மகங்கர் என்ன செய்கிறான், அப்பா நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன்ப்பா, இந்த வார்த்தை கொண்டுட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா என்ன செஞ்சிட்டாரு, மன்னிச்சிட்டாரு. இவனுக்கு சந்தோஷம் பொங்கிருச்சு, மன்னிச்ச உடனே உடனே போயிட்டான். உடனே அவன் தம்பிக்கிற வரான், போய் தண்ணி எடுத்துருவாடான்றான், மிரட்டுறான். ஏய் அடிச்சிருவேன், அப்பாட்ட சொல்லித்தரவான்னு சொன்னோடனே நான் சொல்லிட்டேன்னே அப்பா என்னை மன்னிச்சிட்டாரே அப்படின்னு சொல்கிறான். அது அவங்க தம்பிக்காரன் போயிட்டான், அவங்க அப்பா எப்படி மன்னித்தாரோ அதே மாதிரி நம்மளும் என்ன செய்யணும், மன்னிக்கணும், ஒருவரவர் மன்னிக்கணும் சரிங்களா, நம்மளும் மன்னிக்கணும் மற்றவங்களையும் மன்னிக்கணும். ஒரு கணத்தில் அடித்தாலும் இன்னொரு கணத்தில் காட்டணும் சரிங்களா. என்னென்னா இப்போ ஸ்கூலில் இருக்கீங்க, ஸ்கூலில் இருக்கும் போது ஒருத்தன் அடிச்சிட்டானா ஏன் அடிக்கிற எதுக்கு அடிக்கும் கேட்கணும், கேட்டுட்டு மன்னிக்கணும். சரி மன்னிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி சாரி கேட்டோடனே மன்னிக்கணும். சாரி கேட்கலன்னா கூட எதுக்குற அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு அப்புறம் மன்னிக்கணும். நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நிமிஷம் மன்னிச்சிக்கிட்டே இருக்கணும். அவன் தம்பி மாதிரி நினச்சக்கூடாது, எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு மனசை நினைச்சக்கூடாது, மற்றவங்க மனசை நம்ம காயப்படுத்தக்கூடாது, குற்றப்படுத்தவே கூடாது. ஏன்னா இந்த மாதிரி மிரட்டுறனால என்னன்னா மற்றவங்க மனசை என்ன செய்யும், காயப்படும். காயப்படும் போது அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும். அந்த மாதிரி தம்பி மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க அப்பா மாதிரி உடனே வந்தோடனே சொன்ன உடனே அவங்க அப்பா என்ன செஞ்சார், மன்னிச்சார்ல. அதே மாதிரி நம்ம மற்றவங்க என்ன செய்யணும், மன்னிக்கணும். ஓகே குட்டீஸ், மற்றவங்களை மோட்டிவேட் பண்றவங்களா நீங்க காணப்படணும். நீங்க எப்பயுமே என்ன யோசிக்கிறீங்க, என்ன உற்சாகப்படுத்துறதுக்கு, என்ன என்கரேஜ் பண்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. இல்ல மகளே, இல்ல மகனே, உன்னை என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லி நீ எதிர்பார்க்கிறாத, நீ மற்றவங்களை என்கரேஜ் பண்றதுக்கு தான் ஆண்டவர் உன்னை வச்சிருக்கிறாரு. ஆண்டவரை அறிந்து கொண்ட நீ மற்றவங்க அவங்க சோர்ந்து போகும் பொழுது, அவங்க விழுந்து போகும் பொழுது அவங்கள தூக்கி எடுக்கும்படி, அவங்கள உற்சாகப்படுத்தும்படி, அவங்கள சப்போர்ட் பண்ணும்படி தான் ஆண்டவர் உன்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீ கல்லூரியில் படிக்கிற ஒரு மாணவனாக இருக்கலாம், ஸ்கூலில் படிக்கிற ஒரு மாணவியாக இருக்கலாம், வேலை பார்க்குற ஒரு பெண்மணியாக இருக்கலாம், ஆனால் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை சுற்றிலும் ஒரு குரூப் ஆஃப் மக்கள் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஃபாலோ பண்ணுற ஒன்றை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் நீ எப்படி அவங்கள உற்சாகப்படுத்த போகிற, எப்படி அவங்கள சரியானபடி அவங்கள மோட்டிவேட் பண்ண போகிற அப்படிங்கிறத நீ யோசிச்சுப்பார். ஆண்டவருடைய பிள்ளைங்களாகிய நம்ம ஒவ்வொருத்தரும் மற்றவங்கள மோட்டிவேட் பண்ணுறவங்களாக தான் இருக்கணும். என்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு எனக்கு யார் இல்லை அப்படின்னு சொல்லி நீ நினைக்கவே நினைக்காத. உன்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான். அவர் சமூகத்தில் நீ அமர்ந்திருந்தா, அவர் பேசுகிற வார்த்தைகளை நீ தியானிச்சா போதும், நிச்சயமாக அவர் உன்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீ செய்ய வேண்டியதை அவர் உனக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார். நீ என்ன செய்யணும்னு சொல்லி கரெக்டான பாத்தில் உன்னை கைட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஆண்டவர்கிட்ட இருந்து நீ கற்றுக்கொண்டு நீ மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணுறவங்களா மாறணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். மோட்டிவேட் அதர்ஸ், மற்றவங்களை நீ மோட்டிவேட் பண்ணு, உன் ஃப்ரெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணு, மற்றவங்க தவறான பாதையில் செல்கிற வாலிபர்களை நீ மோட்டிவேட் பண்ணுற ஒரு மீடியேட்டராக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நீ அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறதுக்கு உன் வாழ்க்கையை நீ அர்ப்பணிக்க மாட்டாயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார். வேதத்தில் கூட நாகமான் அப்படிங்கிற ஒரு பெரிய படைத்தலைவனுக்கு ஒரு குஷ்டரோகம் அப்படிங்கிற ஒரு வியாதி வந்துருச்சு. அந்த வியாதி வந்த பொழுது முதலாவது அந்த வீட்டில் வேலை பார்த்த அந்த வேலைக்கார சிறுமி சொல்றாங்க, நீங்க அங்க இருக்கிற ஒரு தீர்க்க தரிசனத்துல போவாரானால் உங்க வியாதி சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ஒரு மோட்டிவேஷன், அந்த நாகமான்கிற பெரிய படைத்தலைவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மோட்டிவேட் ஆக்குற ஒரு வார்த்தை. அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த நாகமானை பார்த்து தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி சொல்றாங்க, இந்த இடத்துல போய் நீ மூழ்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த இடத்துல இருக்கிற தண்ணியில நீ ஸ்நானம் பண்ணு, குளி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. நான் இவ்வளோ பெரிய ஆர்மியில இருக்கிற ஒரு படை தலைவன், அந்த தேசத்துக்கே ஒரு பெரிய அதிகாரி, சீரியா தேசத்திற்கேன், என்ன போய் இந்த தீர்க்கதரிசி தடவி கொடுத்து ஜெபிச்சு என்னை சுகப்படுத்துவாருன்னு நினைச்சு இவரை பார்க்க வந்தேன், ஆனா இவர் என் தேசத்துல இருக்கிற சிறப்பான நதிகளை காட்டிலோ இங்க இருக்கிற இந்த நதியில போய் என்னை குளிக்க சொல்றாரு, நான் செய்ய மாட்டேன், இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், நான் திரும்பி போக போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா அவங்களோட இருதயத்தை கடினப்படுத்திட்டு கிளம்பி போக போனாங்க. அப்ப அந்த ஊழியக்காரர், அவரை கூட்டிட்டு வந்த ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, உங்ககிட்ட சொல்ற காரியம் ஒன்றும் ஒரு பெரிய காரியம் இல்லை,
நீங்கள் இந்த சின்ன காரியத்தை நீங்கள் செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவரை மோட்டிவேட் பண்ணி அவர் அந்த நதியில் ஸ்நானம் பண்ண வச்சிச்சு. அவர் ஸ்நானம் பண்ணி எழும்பும் பொழுது அவருடைய தோல் குழந்தையின் மாம்சத்தை போல மாறி சுகம் பெற்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒருவேளை அந்த வேலைக்கார பெண்ணாகிய அந்த சிறுமி அவர் அந்த வீட்டுக்கு வேலைக்காக தான் வந்திருந்தா. என்னுடைய எஜமானன் என்னை எவ்வளோ கொடுமைப்படுத்துறாரு, இவருக்கு போய் ஒரு நன்மையான காரியத்தை நான் சொல்லணுமா, இவரை போய் நான் என்கரேஜ் பண்ணி அங்கே போங்கன்னு சொல்லி நான் சொல்லணுமா, இவரை நான் மோட்டிவேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அந்த சிறுமி இருக்கவே இருக்கலை. இவ்வளோ பெரிய படைத்தலைவர், நான் சொல்கிற இந்த வார்த்தை அவர் கேட்பாரா, அவர் கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் மனசில் நினைக்கவே இல்லை. அவளுக்கு கொடுத்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் பயன்படுத்தி அந்த ஒரு சென்டென்ஸ் தான் மோட்டிவேட் பண்ணும்படி அவள் பேசினான். ஆனால் அந்த காரியம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குனுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதோடு மட்டுமல்ல, அவரை கூட்டிகிட்டு வந்த அந்த ஊழியக்காரர் சொல்கிற அந்த ஒரு வார்த்தை அவரை அந்த நதியில் ஸ்நானம் பண்ண வச்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது அநேகரை கட்டி எழுப்ப முடியும், தட்டி எழுப்ப முடியும், அவர்களை உற்சாகப்படுத்த முடியும், அவர்கள் தேவனுக்கென்று செயல்பட வைக்க முடியும். ஐயோ, நான் இந்த பாவத்தில் விழுந்துட்டேனே, எனக்கு இதிலிருந்து மீள்வதற்கு வழியே இல்லை, நான் தற்கொலை தான் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி உங்களை சுற்றிலும் எத்தனை வாலிபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இல்லை மகனே, இல்லை நண்பா, உன்னால் முடியும், நீ எழும்பலாம், உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, உன்னுடைய எதிர்காலம் பிரைட்டான ஃபியூச்சராக இருக்கு, நீ இயேசுவை நம்பிப்பாரு, இயேசுனிடத்துல உன்னுடைய காரியத்தை நீ பகிர்ந்து கொள்ளு அப்படின்னு சொல்லி நீ பேசுகிற ஒரு வார்த்தை அவங்கள மோட்டிவேட் பண்ணுவது நிச்சயமா முடியும். கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அருமையான தம்பி தங்கைகளுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கிராம மிஷினரி இயக்கம் என்னுடைய அன்பு சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள் இருதயத்தில் ஆண்டவர் போட்ட பெரிய பாரம் இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு. கர்த்தர் ஒரு யவன ஜனத்தை தேவன் வெளிப்படுத்த வேண்டும். விடிய காலத்தில் பிறக்கும் பணிக்கு சமமான ஒரு யவன ஜனம். யோவேல் 2:28-29 வசனத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இந்த கடைசி நாட்களில் வெளிப்பட ஆண்டவர் அவர் இருதயத்தில் பாரத்தை போட்டபடியால் இந்த கடைசி கால எழுப்புதலில் வாலிபர்களை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய மறுரூப மாற்றத்தை தேவன் உண்டாக்க போகிறபடினாலும் பல வருஷமாக இந்த வாலிப கூடுகையை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறத நான் நன்றாக அறிவேன். அவரோடு இணைந்து நிற்கிறதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய ஆசீர்வாதம். வருகிற 15 சுதந்திர தினம் அன்று திருச்சியில் அருமையாய் மொராய் சிட்டி ஏர்போர்ட் அருகில் அவர் தொடர்ந்து அந்த வாலிப கூட்டுகையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். தயவுசெய்து எனக்கு அன்பான போதகர்களே, தேவ மனிதர்களே, அருமையான பெற்றோர்களே, தயவுசெய்து உங்கள் பிள்ளைகளை அந்த நாட்களில் நீங்கள் இந்த பட்டணத்துக்கு திருச்சிக்கு அனுப்பிவிட உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். நம்முடைய அன்பு அண்ணன் தகப்பனார் மோகன் சி லாசரஸ் அவர்கள் நம் மத்தில் வர்றது அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். பாருங்கள், நல்ல ஆராதனை, பாடல்கள், ஜபங்கள். இந்த கடைசி காலத்தில் வாலிபர்கள் ஒரு சேனையை போல எழும்ப வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இந்த அருமையான கூட்டத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஒரு பின்மாறிய கர்த்தர் ஊற்றப்போகிறார். எனக்கு அன்பான வாலிப தம்பிமா தங்கச்சிமார் பிள்ளைகள், தயவுசெய்து வருகிற 15 சுதந்திர தினம் அன்று அரசு விடுமுறை மறந்துடாதீங்க. மாலை நீங்கள் வந்து அதில் பங்கு பெற உங்களை அன்போடு அழைக்கிறேன். மதியம் 3 ஆரம்பிச்சிரும், நீங்கள் மதியமே ஏர்லியராக வந்து பங்கு பெறுங்க. கர்த்தருடைய நாமும் அந்த நாளில் மைமைப்பட போகிறது. கர்த்தர் வல்லமையினால் உங்களை நிரப்பப் போகிறார். இந்த கடைசி கால எழுப்புகளுக்கு ஒரு சேனையை இந்த வாலிப கூட்டத்திலேருந்து தான் கர்த்தர் எழுப்ப போகிறார். பெரிய பெரிய ஊழிய சேகரங்களை வச்சு மாத்திரம் அல்ல, இன்னைக்கு இந்த கடைசி கால எழுப்புதல் மறைமுகத்தில் இருக்கிற பெயரறியாத அப்படிப்பட்ட முகமரியாதவர்களை கொண்டு தான் கர்த்தர் எழுப்புதலை தருகிற காலம் வந்திருக்கு. அது நீங்களாக கூட இருக்கலாம். வாருங்கள், திருச்சி மொராய் சிட்டி ஏர்போர்ட் அருகில் இணைந்து உங்களோடு சந்தித்து ஜெபிக்க நாங்கள் விரும்புகிறோம். கிராம மிஷினரி இயக்கம் நடத்துகிற இந்த மிகப்பெரிய வாலிபர் எழுப்புதல் முகாமில் பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.